மனதில் நினைத்தது நிறைவேற தேங்காய் பரிகாரம் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் தேங்காய் இல்லாமல் இருக்காது. விசேஷ நாட்களில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வதை நம்மில் பலரும் ஒரு வழக்கமாகவே வைத்துள்ளோம். மேலும் சிலர் தங்களின் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு கடவுளுக்கு நன்றி கூறும் வகையில் தேங்காய் உடைப்பதே இன்றளவும் நடைமுறையில் உள்ளது. மேலும் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் தங்களின் இருமுடிக்குள் நெய் தேங்காயை வைத்து கொண்டு செல்வதையும் நாம் பார்த்திருப்போம். இதையும் தவிர்த்து திருஷ்டி கழிக்கவும் புதிதாக வாங்கிய வண்டி வாகனங்களுக்கு பூஜைகள் போடவும் புதுமண தம்பதிகளுக்கு தேங்காய் சுற்றி உடைப்பது ஆலயத்திலும் மற்றும் சுவாமி ஊர்வலங்களிலும் தேங்காயின் மேல் கற்பூரத்தை ஏற்றி செது தேங்காய் உடைப்பதும் காலம் காலமாக நாம் கடைபிடித்து வரும் ஒரு வழக்கமே. ஆயினும் கர்ப்பிணி பெண்களுக்கு தேங்காய் சுற்றி உடைப்பது தவறான ஒரு செயலாகும். அதேபோல் கர்ப்பிணி பெண்களின் கணவன்மார்கள் செதிர் தேங்காய் உடைப்பதும் தவறு. நம் அவர்களின் பெரும்பாலான சமையல்களில் தேங்காய் ஒரு அத்தியாவசியமான உணவுப் பொருளாகவே உள்ளது. குறிப்பாக தேங்காய் எண்ணெயில் சமைப்பது, தேங்காயை அப்படியே சாப்பிடுவது, தேங்காயை கொண்டு பலவிதமான பலகாரங்கள் தயாரிப்பது, மேலும் தேங்காய் எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றுவது போன்ற பலவிதமான பயன்பாடுகள் உள்ளன. வேறு சிலர் தேங்காயை கொண்டு சகுனம் பார்க்கும் பழக்கம் உடையவர்களாகவும் உள்ளனர். இவர்கள் தங்கள் மனதில் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்து தேங்காயினை உடைக்கும் பொழுது அது சரிபாதியாக உடைந்தது என்றால் அவர்கள் மனதில் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடந்தேறும் என்பது இவர்களின் நம்பிக்கையாகும். அது மட்டுமின்றி பூஜையின் போது உடைக்கப்படும் தேங்காயில் பூ இருக்குமாயின் அதுவும் சுப சகுனம் என்றே கூறப்படுகிறது. தேங்காயை கொண்டு திஷ்டி கழிக்கும் பொழுது சம்பந்தப்பட்டவருக்கு திஷ்டி முழுமையாக கழிவதோடு அவர்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய தீய சக்திகள் ஓட்டம் பிடித்தோடுவதோடு அவர்களின் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் யாவும் விலகி சென்றுவிடும் என்பதும் பலரின் நம்பிக்கையாகும். ஆகவே இனி யாரும் தேங்காயை சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். காரணம், இது ஒரு அற்புதமான வழிபாட்டு பொருளாகும். நீங்கள் மனதில் நினைத்தது நிறைவேற ஞாயிற்றுக்கிழமை அல்லது வாஸ்து நாட்களில் வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் உங்களுக்கு திஷ்டி சுற்ற சொல்லி பிறகு அந்த தேங்காயை வீட்டின் முன் செதிர் தேங்காயாக உடைத்து விடுங்கள். நம்பிக்கையுடன் இந்த பரிகாரம் செய்பவர்களுக்கு மனதில் நினைத்தது நினைத்தவாறே நடந்தேறும். மேலும் தென்னை மரம் பூலோக கற்பக விருச்சிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இதற்கு மூன்று கண்கள் இருப்பதால் இதனை சிவபெருமானின் அம்சம் என்றும் அழைக்கப்படுகிறது. இன்றைய பதிவில் நாங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் யாவுமே உங்களுக்கு பயனானதாகவே இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.